நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்ன என்றால், பொருளாதாரம் சரிவு பாதையில் போய்விட்டது, பொருளாதார வீழ்ச்சி. ஆனால் அதுக்கு என்ன காரணம் என்றால், எல்லா துறையிலும் வெளிநாட்டுக்காரங்களாம் விட்டுட்டாங்க. வெளிநாட்டுக்காரங்க எல்லா தொழிலையும் செஞ்சு இங்கிருந்து அவன் வெளிநாட்டுக்காரங்க அவங்களுக்கு வருகிற வருமானத்தெல்லாம் அவன் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறான். அதனால நம்ம நாட்டு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னும் வெளிநாட்டு கம்பெனியில் விட்டுக்கிட்டு நாங்கள் பொருளாதாரத்தை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. அது ஒரு மோசடி வேலை. இப்போ பாருங்க, கொஞ்சம் அதாவது இந்த வெளிநாட்டு அனுமதிச்சதுனால உள்நாட்டு சில்லறை வணிகம் அநேகமாக சீர்குலைந்து வருகிறது. உள்நாட்டு சில்லறை வணிகம் நாளுக்கு நாள் நலிந்து வருகிறது. இந்த நேரத்தில் ஜிஎஸ்டி வரி இப்போ 2 மடங்காக உயர்த்துகிறது மத்திய அரசாங்கம். 2 மடங்காக உயர்த்த போகிறதா? 2 மடங்காக உயர்த்தினால் என்ன நடக்கும்? ஏற்கனவே ஜிஎஸ்டி வரி வந்ததால தான் விலைவாசி உயர்ந்துச்சு. இப்போவும் 2 மடங்காக உயர்த்தினா விலைவாசி இன்னும் கூடும், இன்னும் அதிகரித்து மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இதனால மக்கள் வந்து உள்நாட்டு வியாபாரிகள் மீது அதிருப்தி அடைவார்கள். உள்நாட்டு வியாபாரிகள் மீது அதிருப்தி அடைய வேண்டாம். மக்கள் எல்லாமே ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பொருள்களை வாங்கணும். இதுதான் மத்திய அரசாங்கத்தின் அயோஜகமான திட்டம், அந்நியருக்கு உதவுகிற திட்டம். மத்திய அரசாங்கம் முழுவதுமாக அந்நியர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம மக்களுக்கு தெரிந்தே துரோகம் செய்கிறார்கள், தெரிந்தே நம்ம நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள். இதில் நிச்சயமா ஒரு முடிவு எடுக்கிற அதிகாரம் அரசாங்கத்துக்கு இல்லாமல் இருக்கலாம். என்ன உலக வர்த்தக ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாட்டு மக்கள் நினைத்தால் இதில் வெற்றி பெற முடியும், அந்நிய நிறுவனங்களை அடியோடு முடக்க முடியும், அந்நிய நிறுவனங்களை விரட்டி அடிக்கவும் முடியும், அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்ப முடியும். அதற்கு மக்கள் நம்ம நாடு தயாரிப்புகளை தான் கடையில் வாங்கணும். ஒன்று, நம்ம நாட்டு வங்கிகளில் தான் கணக்கு வைக்கணும். வெளிநாட்டு வங்கிகளில் இருந்தால் உடனே அதை வந்து ரத்து பண்ணணும், அதிலிருந்து வெளியேறணும். வெளிநாட்டு டெலிஃபோனை பயன்படுத்தக்கூடாது, பிஎஸ்என்எல் தான் பயன்படுத்தணும், உள்நாட்டு டெலிஃபோன் தான் பயன்படுத்தணும். வெளிநாட்டு டெலிஃபோனில் யாராவது தொடர்பு வச்சுருந்தாங்கன்னா, இணைப்பு வச்சுருந்தாங்கன்னா அதை உடனடியாக அதிலிருந்து வெளியே வரணும். இப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு தற்சார்பு கொள்கையை கையில் எடுக்கவில்லை என்றால் இந்த அந்நிய ஆதிக்கத்தை முறியடிக்கவே முடியாது. வணிகர்கள் வணிகத்தை இழந்து போவார்கள், சில்லறை வணிகத்தை வெளிநாட்டுக்காரன் கைப்பற்றிக் கொள்வான். விவசாயத்திலையும் அநேகமாக வெளிநாட்டு ஆதிக்கம் தான் ஏற்படும். நிறைய உற்பத்தி பொருள்கள்லாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியாகும். இன்னும் அதிகமாக வெளிநாட்டு கம்பெனிகள் நம்ம நாட்டில் வந்து அவனே உற்பத்தி செஞ்சு நம்ம நாட்டு உற்பத்திகளை வீழ்த்துகிற நிலை ஏற்படும். அதற்கும் மத்திய அரசாங்கம் எப்படி ஒரு திட்டம் வகுத்திருக்கிறார்கள், மேட் இன் இண்டியா அப்படி தான் இருக்கணும். அதுதான் நம்ம இந்திய தயாரிப்பு. ஆனால் மேக் இன் இண்டியா அப்படின்னு இருக்கலாமா? மேக் இன் இண்டியா அது வெளிநாடுகாரர் இங்கே வந்து தயாரிக்கிறது. அதனால் இதையெல்லாம் நம்ம வீழ்த்துவது என்பது
ஒரு இரண்டாம் சுதந்திர போராட்டமாக இருக்க போகிறது. ஆனால் இன்று இந்த ஜிஎஸ்டி வரியை இரண்டு மடங்காக உயர்த்தப் போகிற இந்த அடாவடித்தனத்தை, இந்த அக்கிரமத்தை எதிர்த்து நான் இங்கே கண்டன குரல் எழுப்புகிறேன். இதற்கு நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றால், நம் நாட்டு பொருள்களையே கடலில் வந்து வாங்கினா அதுதான் மக்கள் இந்த முயற்சிக்கு அளிக்கிற வெற்றியாக இருக்க முடியும் என்று எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கம் பேரவை சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, ஆமாங்க, ஆன்லைன் வணிகத்தை அரசாங்கம் அனுமதிச்சிருக்கான், அதனால ஆன்லைன் வணிகம் அது சுலபமான வேலை அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் ஆன்லைன் வணிகமே நிலை பெற்று விட்டால் உள்நாட்டு சில்லறை வணிகம் இல்லை, மொத்தமாக அழித்த பிறகு காம்படிஷன் இல்லை, போட்டி இல்லை என்ற பிறகு அதே ஆன்லைன் வணிகம் செய்கிற நம் நாட்டு பெரிய நிறுவனங்கள், வெளிநாட்டு அந்நிய நிறுவனங்கள் அவர்கள் விருப்பம் போல விலையை உயர்த்தி இருப்பார்கள். அதை எவனாலும் கேட்க முடியாது, யாராலும் கேட்க முடியாது. இதையாக மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். அதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய முயற்சிக்கு ஆதரவு தர வேண்டும். வருகிற ஜனவரி முதல் தேதியில் இருந்து